Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்களும் வந்து சூப்பரா இருக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்தியா வந்ததிலிருந்து நம்ம vlog-ஏ வந்து அப்லோட் பண்ணல. ஷார்ட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம சேனலை வந்து அப்பப்ப vlog வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா டே ஃப்ரீயா இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு ஏதாவது மேக் ஓவர் மாதிரி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ஏனா ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே வீட்லயே இருந்துச்சு. சரி மேக் ஓவர் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் வந்து இருந்துச்சுங்க ஃப்ரீயாக. அது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்மு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது எல்லாமே அந்த பிளேஸில் உட்காந்து தான். ஏன்னா வைஃபை கனெக்ஷன் அங்கே இருக்கிறனால அங்கேயே உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி டேபிள் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு. அது மேலே ஒரு உட்டன் ஷீட் இருந்துச்சு, அதெல்லாமே போட்டு தான் லேப்டாப் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த இடம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எல்லாமே வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் தட்டி கூட்டி எல்லாமே தூசி எல்லாம் எடுத்து தள்ளியாச்சுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சீட்டு, இது வந்து குவைத்திலே வந்து நான் வாங்கி வச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து கிச்சன் மேக் ஓவர் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் போய் பாருங்கள். அந்த சீட்டு வந்து நான் குவைத்திலே வாங்கி வச்சிட்டேன். சரி இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது மேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வாங்கி வச்சிட்டேன் வேணுங்கிற கலரில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக ஒட்டியாச்சு. அந்த கார்னர் எல்லாமே அந்த எட்ஜஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. ஏன்னா பழைய டேபிளில் இரும்பு வெளியே திரிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒட்டிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஒயர் வந்து தொங்கிட்டு இருந்துச்சுங்க. அது வந்து வேறு இடத்துல வைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. யூபிஎஸ் கனெக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா கரண்ட்டு பவர் இருந்தால் தானே ஒய்ஃபை ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கே மட்டும்தான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது இழுத்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சுங்க, அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்இடி லைட்டு வந்து செட் பண்ணிடலாம் அந்த ரூமுக்கு அந்த கார்னருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்தாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் வேணுமோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் சரி செவரு அதுக்கப்புறம் அந்த டேபிளுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்மா இருக்குது, அதனால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு செவத்தில் வந்து ஈஸியாக ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரே இருந்துச்சு, அதை வச்சுட்டு பழைய மொபைல்ஸ் ஸ்பீக்கர்ஸு ஸ்பெக்ஸ் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் இதெல்லாம் வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. என்ன மேலாப்பில் இருந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, சும்மா விட மாட்டாங்க, அதனால் உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேபிளுக்கு ஒரு சின்ன செடி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளாட் இருந்துச்சுங்க, அதை எடுத்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வெட்டியாக வீட்டில் இருக்கிற ஹியூமிடிஃபையர் வந்து இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ரியா குட்டியோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் வாங்கணும்ல அந்த இதுதான், அந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதையும் எடுத்து சூப்பராக வந்து செட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு ஆன் பண்ணக்கப்புறம் வந்து பார்ப்பீங்க அந்த இடத்துல கார்னரில் அதையும் வந்து செட் பண்ணிட்டேன். அந்த ஹியூமிடிஃபையர் வச்சா பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளேஸே ஒரு கொஞ்சம் ஜில்னஸ் ஆன மாதிரி இருக்குங்க, அதனால தான் வந்து அந்த இடத்துல வச்சேன். அப்புறம் இதாங்க ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரில் செட் பண்ணிச்சு, ஸ்க்ரீன் போட்டாச்சு, மேலே வந்து வைஃபை சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் வேணுங்கிறது எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி செட்டப் பண்ணினேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம லைட் செட் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து எப்படி எரியுதுன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. 1, 2, 3 ஆன் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜிகுஜிகுன்னு எரியுதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகுஜிகுன்னு எரிய வச்சா எனக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் வேணுங்கிற கலர் வந்து நான் செட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மைல்டாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள், அதுக்கப்புறம் கோல்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமே வந்து ஸ்டுடியோ செட்டப்பாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாங்க. ரியா குட்டி ஸ்கூலுக்கு போனக்கப்புறமா நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு சூப்பர் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. ஆல்ரெடி நான் வாங்கி வச்சது வீட்டில் இருக்கிறதே வச்சு தான் வந்து செட் பண்ணது. சூப்பராக ஜிகுஜிகுன்னு லைட்டு, அதுக்கப்புறம் புகை மூட்டமாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பொம்மை, இதெல்லாம் வந்து சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரியே செட் பண்ணிட்டேங்க. இப்பொழுதுக்கு இப்படி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக மேக் ஓவர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.